அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இருபத்தி ஒன்பதாவதா ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சோழ நாட்டிலுள்ள திரு பெருமங்கலம்ங்கிற ஊரில் வேளாளர் குலத்துல பிறந்தவர்தான் ஏயர்கோன் கலிக்காமர் சோழ மன்னர்க்கிட்ட சேனாதிபதியாக சேனாதிபதியா சிவபெருமான் மீது சிறந்த பக்தி கொண்டிருந்தார் திருப்புன்கூரில் பல திருப்பணிகள் புரிந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் சிவபெருமான பறவை நாச்சியாருக்காக தூது விட்டதை தெரிஞ்சுக்கிட்டு கோபம் கொண்டாரு கலிக்காமர் ஒரு பெண்ணுக்காக இறைவனை தூது விடுவதானு மனம் கொதிப்படைஞ்சாரு ஆனா சிவபெருமான் சுந்தரமூர்த்தியாரையோ கலிகாமரையோ நட்பு கொள்ள செய்ய திருவுள்ளம் கொண்டாரு அதனால கலிக்காமருக்கு சூளை நோய் வந்துச்சு எத்தனையோ முயன்றும் நோய் குணமாகல தன்னுடைய நோயை குணமாக்கும்படி சிவபெருமான வேண்டுனாரு நாயனார் ஒரு நாள் கலிக்காமருக்கு முன்னாடி தோன்றின சிவபிரான் அவர்கிட்ட சுந்தரமூர்த்தியை சந்திப்பாயாக அவன் ஒருவனே உன்னுடைய நோயை குணமாக்குவான்னு வாக்கருளினாரு ஆனால் கலிக்காமரோ என் குலமே அடியவர்க்கு திருத்தொண்டு செய்த குலம் இந்நாளில் அடியவராயிருக்கும் சுந்தரன் எப்படி என்னுடைய நோயை தீர்ப்பான் அவனால் தீர்க்கப்படும் என்னுடைய நோய் குணமாகாவிட்டாலும் பரவாயில்லைன்னு பதில் சொன்னாரு இறைவனும் சுந்தரருடைய கனவுல தோன்றி கலிக்காமன் சூளை நோயால் அவதிப்படுகிறான் அவன் நோயை தீர்ப்பாயாக சொன்னாரு சுந்தரரு தான் கலிக்காமரை சந்திக்க வருவதா தெரிவிச்சிட்டு திருப்புன்கூர் புறப்பட்டாரு சுந்தரரால தன்னுடைய நோய் தீர வேண்டாம்னு நினைச்ச கலிக்காமன் வாழால தன்னுடைய வயிற்றை கிழிச்சிட்டு உயிர் விட்டாரு கலிகாமருடைய மனைவி அதை பார்த்து தானும் உயிர் விட துணிந்தாங்க ஆனா அதுக்குள்ள சுந்தரர் கலிக்காமருடைய வீட்டை அடைஞ்சாரு உடனே கலிக்காமருடைய மனைவி தன் கணவருடைய உடலை மறைச்சு வச்சுட்டு சுந்தரரை வர வெற்றி உபசரிச்சாங்க சுந்தரரோ கலிக்காமருடைய சூளை நோயை குணமாக்குறதுக்காக தான் வந்திருப்பதா தெரிவித்தார் கலிக்காமரை அழைத்தார் ஆனா கலிக்காமருடைய மனைவியாரோ உண்மைய மறைத்தாங்க இருந்தாலும் அந்த வீட்டு பணியால் மூலமா உண்மையை அறிந்த சுந்தரர் கலிக்காமருடைய உடலை போய் பார்த்தாரு தானும் உயிர்விட துணிந்து வாழை எடுத்தாரு அந்நேரம் அருளால உயிர் பெற்றெழுந்தாரு கலிகாமர் தன்னுடைய உயிரை ஆய்த்து கொள்ளவிருக்கும் சுந்தரரை தடுத்தாரு அவரை வணங்கினாரு அந்நாள் முதல் இருவரும் நண்பர்களானாங்க இருவரும் இணைந்தே சிவபெருமான தொழுதாங்க இப்படி வாழ்ந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திருத்தொன்றுகள் பல புரிந்து சிவலோகம் சென்றடைந்தாரு